அம்மா, தீபாவளி அன்னைக்கு சன் டிவில ஜெயிலர் படம் போட்டாங்கல்ல, அதுல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல தோசைக்கு புதினா சட்னி வேணும்னு கேட்டார்ல, என்னன்னு தெரியலம்மா, அண்ணில இருந்து புதினா சட்னி சாப்பிட போலயே தோணுது. அவ்வளவுதானே, நம்ம தலைவர் ஸ்டைல்ல ஒரு புதினா சட்னி செஞ்சிடலாம். பாரு கலக்குறீங்க, சரி விடுகதையும் கேட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பெட்டியை திறந்தால் மறுபடியும் பூட்ட முடியாது. அது என்ன பெட்டி? அது என்ன பெட்டி? எப்படினாலும் ஆன்சர் நாளை கமெண்ட்ல பின் பண்ணப்படும், அங்க போய் பாத்துக்கலாம். புதினா சட்னி எப்படி செய்யலான்றது இந்த வீடியோல. புதினால அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இது எல்லோருமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம தலைவர் பேரை சொன்னாலே ஒரு வேகம் வந்துடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானலியை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நம்ம முதல்ல உளுத்தம்பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் கப் உளுத்தம்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம். சும்மா தடால் புடால்னு ஒரு ரஜினி ஸ்டைல்ல ஒரு பரட்டு பரட்டிடலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு பிறகு நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரஜினி ஸ்டைலில் ஒரு கேட்ச் பிடிச்சிட்டு பெருங்காயத்தூளை இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் பெருங்காயமும் சேர்த்து வறுக்கும் போது வாசம் வந்து அருமையாக இருக்கும். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயும் இதே வானிலையில் இருக்கக்கூடிய எண்ணெயிலேயே நம்ம வறுத்தெடுத்துடலாம். இப்போ வறுத்த தேங்காயை தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் புதினாலாம் ஆஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, நாலு பச்சை மிளகாய், புதினாலாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு நாலு பச்சை மிளகாயை இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வாட்டி எடுத்துடலாம். பச்சை மிளகாய் வெடிக்கும், அதனால் தட்டு போட்டு மூடி வாட்டி வச்சிடலாம். எண்ணெயில் இஞ்சி துண்டுகளையும் வாட்டி எடுத்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து நான் வந்து புளி எடுத்திருக்கேன், அதையும் இதில் வாட்டி எடுத்துடலாம். இப்போ ஃபைனலாக கிளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புதினாவை சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். புதினால ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கு பிறகு இது வந்து தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். வறுத்து வச்ச எல்லா பொருட்களும் ஆறட்டும். எல்லா பொருட்களும் ஆறினதுக்கு பிறகு தேங்காய், உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், புளி இதை மட்டும் முதல்ல ஒரு ரொட்டேஷன் அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி விடாமல். இப்போ தேங்காய் நல்லா குற குறன்னு அரைப்பட்டது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சிட்டிகை வெல்லமும் சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா அரைச்செடுத்துடலாம். இப்போ நல்லா அரைப்பட்டது பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்சி ஜார்லேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பச்சையம் இருக்கக்கூடிய இந்த புதினாவை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் புதினாவை அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, ஒரு காய்ந்த மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஹே ப்ரீத்தி, இதா தலைவர் ஸ்டைலில் ஒரு புதினா சட்னி ரெடி.